தேமுதிக ஆர்ப்பாட்ட கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மாவட்ட கழக செயலாளர்கள், நகர செயலாளர், தொண்டர்களின் நேரம் எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில், ஒரு சோகமான நேரத்தில், இன்னைக்கு எல்லாருக்குமே வேலை இருந்தும், இன்னைக்கு ஒரு மோசமான நிகழ்வு தமிழ்நாட்டில் இருந்தும், இத்தனை பேர் உங்க வேலையை விட்டு நீங்க நம்ம கேப்டனோட லட்சியத்துக்கும் கேப்டனுக்காக கொள்கைக்காக நீங்க நம்ம எல்லாருமே போராடிட்டு இருக்கோம்னா, இது தமிழ்நாட்டின் மக்களின் வாழ்வாதாரத்துக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக மட்டும்தான் இந்த போராட்டம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நம்ம பொதுச் செயலாளர் அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்துள்ளார்கள். அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம எல்லாருமே, இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமே இன்னைக்கு நம்ம ஆர்ப்பாட்டத்தில் கலந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வள்ளூர் கோட்டம் சென்னையிலிருந்து இன்னைக்கு முன்னாடி அவங்க பேசும்போது உண்மையிலே மன வேதனையோட வேதனையோட தான் இன்னைக்கு நான் வந்து உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன். ஏன்னா பல்வேறு வீடியோ இந்த கலாச்சார இஷ்யூ வந்ததுலேருந்து கடந்த 4-5 நாட்களாக இணையதளத்தில் யூடியூப்ல நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். பெண்மணிங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க குடும்பத்தை விட்டு இன்னைக்கு எத்தனையோ பெண்மணிங்க விதவையாக தவிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு அந்த ஆண்கள் வந்து, அது சில வீடியோலாம் பார்த்தேன், அவங்க எப்படி துடிச்சு உயிர் இழக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க குடிக்கும் போது அவங்களோட உடம்பு வந்து அவங்களுக்கு என்னென்ன செய்யுது, தலைவலி, வாந்தி, அவனால முடியல. அப்ப இருந்துமே அந்த போதைக்கு அடிமைப்படுத்துறது இந்த தமிழ்நாட்டு அரசு தான். அந்த தமிழ்நாடு அரசு ஏன் இதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு புரியல. இவ்வளோ மலிவு விலைக்கு சரக்கு நம்மளோட கள்ளச்சாராயத்தை கொடுத்து, மக்களுக்காக கொடுத்து, எல்லா பக்கமும் விற்பனை செஞ்சு கள்ளக்குறிச்சி முழுவதுமே இன்னைக்கு மக்களுக்கு வந்து பாதிச்சிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சென்ட்க்கு இருக்கிற ஒரு சுடுகாடு இன்னைக்கு 200 அடிக்கு வளர்ந்துருக்கு. கொரோனாவில் எப்படி எத்தனை பேரை உடவிலக்கம் செஞ்சாங்களோ அதுக்கு இணையாக இன்னைக்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் நடந்துட்டு இருக்கு. இது மக்களாக நீங்கள் எல்லாத்துலேயும் சிந்திக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நேற்று கூட ஒரு நியூஸ் பார்த்தேன், சென்னையில் 4 கேன் மெத்தனால் கேன் வந்து போலீஸ் பறிமுதல் செஞ்சுருக்காங்க, நியூஸ் வருது. அப்போ இது கள்ளக்குறிச்சியில் மட்டும் இல்லை, இன்றைக்கி இவ்வளோ பெரிய தலைநகரமாக சொல்கிற சென்னையிலே அது நடந்தது தான் இருக்குது. இது மக்களாக நீங்களும் காவல்துறை, இத்தனை பேர் இங்கே சுற்றி இருக்கீங்க, பர்மிஷன் கொடுக்க மாட்டோன்றீங்க. நாங்கள் இங்கே எதுவும் பிரச்சனை பண்ணுறதுக்காக நாங்கள் கூட்டம் போடலாம். உங்கள் பிரச்சனை, மக்கள் பிரச்சனை பேசுறதுக்கு தான் கூட்டம் போடுறோம். இன்னைக்கு இந்த வெக்கக்கேடு காவல்துறைக்கு, உங்களுக்காக தான் பேச வந்திருக்கோம். ஆனால் நீங்கள் அனுமதிக்கலன்னா, இது நீங்கள் அனுமதிக்கலன்னா, இது யாருக்கு? எங்கள் அப்பா, உங்கள் கேப்டன், உங்கள் வேஷத்தை போட்டு எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்காரு, காவல்துறைக்கு எத்தனையோ பேர் கொடுத்துருக்காங்க. இனி நாங்கள் என்ன செஞ்சோம்? வன்முறையை செஞ்சோமா? பஸ் நிறுத்தினோமா? பொதுச்சத்தை நாசம் படுத்தமா? என்ன செஞ்சோம்? முறையாக பர்மிஷன் வாங்கி இன்னைக்கு வந்து போராட்டம், ஆர்ப்பாட்டம் நடத்துறோம்னு கேட்டோம். ஒரு போராட்டத்துக்கு அனுமதி கூட கொடுக்க முடியலையா? ஏன்னா இது அரசு, இதுலேருந்தே தெரியுது அரசு தவறு செஞ்சிட்டு இருக்கு, இது காவல்துறை துணை போகுதுன்னு இதுலேருந்தே தெரியுது. இது வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு 40-40 பெருமையா பேசுற திமுக அரசு, இன்னைக்கு 40 உயிர் பலி கொடுத்துருக்கீங்களே, இந்த 40 உயிர் அந்த 40-40 சேர்க்க முடியுமா? இன்னைக்கு 40-40 எல்லா பக்கமும் போஸ்டர் ஒட்டுறீங்களே, அண்ணன் ஸ்டாலின் எல்லா பள்ளியும் சிரிச்சுட்டு போஸ்டர்ல போட்டோ கொடுக்குறாங்களே, இன்னைக்கு அந்த 40-40ன்றீங்க. இன்னைக்கு 58 உயிர்கள் இறந்துருக்கு, இன்னும் 100+ உயிர்கள் ஊசல் ஆடிட்டு இருக்கு, அந்த கண் பார்வையை இழந்து மக்கள் தவிக்கிறாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 120 பேர் தவிச்சிட்டு இருக்காங்க. அப்ப 120 திரும்பி போஸ்டர் ஒட்டலாமா? பெருமை பேசலாமா? 120 பேர் பாதிச்சாங்க, 120 பேர் மரணம் அடைஞ்சாங்கன்னு திமுக அரசுக்கு வந்து எல்லாருமே கோஷம் போட்டு, இந்தியா முழுவதுமே பெருமை இந்த அரசு கோஷம் போட்டு எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடலாமா? இது மக்கள் இடத்துல இருந்து விஜயபிரகரன் தான் இங்க இருந்து உங்க முன்னாடி நான் கேட்கிறேன். எங்க பார்த்தாலுமே பிரச்சனை. இங்க சென்னையில பார்த்தா எல்லா கிளப்லயுமே குடிச்சிட்டு பிரச்சனை பண்றது திமுக அரசு. இங்க விட்டா, கிராமப்புறங்கள் போட்டா கள்ளச்சாராயம் காய்ச்சி பிரச்சனை பண்றது இங்க திமுக அரசு. இதே மாதிரி கொஞ்ச நாள் முன்னாடி சாதிக் பாஷா ஒருத்தர் வந்தார், கஞ்சா போதேனாங்க, அதுக்கு என்ன பதிலே எதுன்னு தெரியல. இப்படி ஒரு படத்துல காமெடி வரும், ஜப்பான்காரன் எதாவதோ கண்டுபிடிக்கிறான், ஆனா நம்ம இன்னும் இந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்துருச்சு. இன்னைக்கு நம்ம எங்கேயோ போயிட்டோம், 10 ஸ்டேட் மகாராஷ்டிரா, நீங்கள் டெல்லியில பார்த்தீங்கன்னா 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே மெட்ரோ ரயில் வந்துருச்சு.
ஆனா இன்னைக்கு இப்பதான் தெரு தெருவா ரோட குத்திட்டு இருக்காங்க மெட்ரோ ரயில் போட. இன்னைக்கு ஸ்டாலின் மரியாதை கூட முதல்வர் சொல்லியிருக்காரு இன்னைக்கு சட்டசபையில, நாங்க அடுத்த தலைமுறைக்கான அரசு, எலெக்ஷனுக்கு தேர்தலுக்கான அரசு எங்களுக்கு இல்லைன்ட்டு. நான் சின்ன வயசுல இருந்து இந்த ஸ்கூல் பக்கம் இப்படி போயிட்டு இருக்கும் போது எப்பயுமே இந்த வள்ளுவர் கூட்டத்தில் வந்து போராட்டங்கள் தான் பார்த்துட்டு இருக்கேன். அன்னைக்கு நான் அப்படி சாலையில போயிட்டு இன்னைக்கு நானே வந்து போராட்டத்தில் இறங்கியிருக்கேன். அப்போ அடுத்த தலைமுறைக்கான அரசுனா நான் எதுக்கு வந்து இங்க நிக்கணும்? அடுத்த தலைமுறைக்கு நீங்க வழி வளர்த்திருந்து நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா நாங்க அதுக்கு இங்க வந்து நிக்க போறோம். இது மக்களாக நீங்களும் இளைஞர்களும் சிந்திக்கணும். இன்னைக்கு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து தேவையில்லாம இன்னைக்கு வந்து மரியாதை முதலமைச்சர் சொல்றாரு, இன்னைக்கு வந்து 24 மணி நேரத்துல அந்த அரசு அதிகாரி எல்லாருமே பணி மாற்றம் செஞ்சிட்டோம், இது அரசோட சாதனைன்றாங்க. நாங்க தேர்தலுக்கு பயப்பட மாட்டோம், மக்களோட வாழ்வாதாரத்துக்கு தான் நாங்க சிந்திப்போன்றோம். அப்படி சொல்றவங்க கள்ளக்குறிச்சியில சுத்தி இருக்க அதிகாரிகளை மாத்தினீங்களா? இருக்கிற எம்எல்ஏ எல்லாருமே ராஜினாமா செய்ய சொல்ல வேண்டியதானே? அவ்வளவு உங்களுக்கு திராணி இருந்துச்சுன்னா, அவ்வளவு உங்களுக்கு தைரியம் இருந்தா அதிகாரம் மாத்தின 24 மணி நேரத்துல நெஞ்சநிமிதி சொல்றவங்க ஏன் அங்க இருக்க எல்லாருமே எம்எல்ஏங்களை எம்எல்ஏ ராஜினாமா செஞ்சு உங்களுக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா மீண்டும் தேர்தலை சந்திச்சு ஜெயிக்க வேண்டியதானே? அந்த அளவுக்கு தைரியம் திமுக அரசுக்கு இருக்கா? 40-40 எம்பி எலெக்ஷன்ல ஜெயிச்ச உடனே அடுத்த டார்கெட் 200 மேல ஜெயிக்கணும்ன்ற சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா 200 மேல ஜெயிக்கணும் நீங்க சொல்றீங்க, ஆனா மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? இன்னைக்கு வந்து உங்க ஆட்சி வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு, 2021-2024 இருக்கும், 3 வருஷம் ஆயிடுச்சு. என்னைக்கும் அப்துல் கலாம் ஐயா மறைந்து பல வருஷம் ஆச்சு, 2015-16 இறந்தார். ஆனா இன்னைக்கு அப்துல் கலாம் ஐயா பிறந்தனால அரசு விடுமுறை நாள் அறிவிக்கிறீங்க, இவ்வளவு நாள் விட்டு இன்னைக்கே அறிவிக்கிறீங்க, தசை திருப்புறீங்களா? நீங்க எல்லாருமே இதை பாதியே பேசிட்டு இருக்காங்க, கள்ளச்சாரையை பத்தி பேசுறாங்க, தசை திருப்புறீங்களா? அப்துல் கலாம் ஐயா பத்தி நீங்க விடியோ கொடுத்தா இளைஞர்கள் எல்லாருமே அப்துல் கலாம் ஐயா பின்னாடி இருக்கிறாங்கன்னு உடனே அதை பத்தி பேசுவாங்க. உங்க ஆட்சிக்கு எதிராக நல்ல பேர் வரும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சத்தியமா கிடையாது. மக்கள் எல்லாருமே தெளிவா இருக்காங்க, மக்கள் எல்லாருமே தெளிவா இருக்காங்க. யாரையுமே திசை திருப்ப முடியாது. இன்னைக்கு இவ்வளவு பெண்கள் என்னை சுத்தி இருக்கீங்க, பெண்களை நீங்களே உங்களுக்கு தெரியும் இந்த டாஸ்மாக் இங்க இருக்க சென்னையில எத்தனை பேர் குடும்பத்தை வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்குன்ட்டு. இன்னைக்கு கிராமப்புறங்களை கள்ளச்சாரி அழிக்கிற மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டியில டாஸ்மாக் இன்னைக்கு எத்தனை குடும்பத்தை அழிச்சிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஆண்களை கேட்டா என்ன சொல்றாங்க? உடம்பு வலி, மனசு சோகம், அதான்ப்பா ரெண்டு பாட்டில் விட்டுட்டேன் அப்படின்றாங்க. அப்ப உடம்பு வலி மனசு சோகனா அரசாங்கம் என்ன பாட்டில் விற்க கூடாது, அந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வேலை வாய்ப்பு உண்டாக்கி கொடுக்கணும். அதுதான் நல்ல அரசாங்கமோட வேலை. பாட்டில் விலையை குறைக்கிறது, கள்ளச்சாரை விற்கிறது, ஏன்னா உடம்பு வலிக்குது குடிக்கட்டும்னு சொல்றதுக்கு இல்ல, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு நீங்க கொடுத்தீங்கன்னா இவங்க எது குடிக்க போறாங்க? காலையில இருந்து சாயங்காலம் வேலையை பார்த்தா சாயங்காலம் வேலை குடும்பத்தோட சந்தோஷமா இருந்து நேரத்தோட படுத்து நேரத்தோட சாப்பிட்டு நேரத்தோட வேலைக்கு போயிட்டு வருவாங்க. அந்த வேலை வாய்ப்பு இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாமனால்தான் போதை கடிமையாயிட்டு இருக்காங்க நீங்க ஒவ்வொருத்தரும். இதெல்லாம் மாற்றி சொல்ல முடியாம மக்கள் நீங்க சொல்லுங்க. இது ஏதோ நாங்க வந்து திமுக அரசு குறை சொல்றோம் எங்க நோக்கம் இல்ல, மக்களோட வலி வேதனையை தான் இன்னைக்கு தேமுதிக தமிழ்நாடு முழுவதும் மாறுபாடுல சொல்லிட்டு இருக்கோம். இது மக்களாக நீங்கள் சிந்திக்கணும். இந்த கேஸ் உடனடியாக சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும், இருந்தாதான் இது உண்மையான நிலையை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் நீங்க வந்து இறந்தவங்களுக்கு கொடுக்குறீங்க. இன்னைக்கு கள்ளச்சாரம் குடிக்கிறவங்க யார்? பெரிய பிசினஸ் மேனோ கோடீஸ்வரரோ யாரும் இல்லை, சாதா ஏழை விவசாயிகள் கூலி தொழிலாளி பார்க்குற நபர்கள் தான் இன்னைக்கு சாராயம் குடிக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு 10 லட்சம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தொகை. இன்னைக்கு ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் இறந்து அவங்க குடும்பத்துக்கு 10 லட்சம் போகுதுன்னா, அப்போ கஷ்டப்படுறவங்க எவ்வளோ நாள் கஷ்டப்படுவாங்க? ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கும் சிந்திக்க தோணும், ஒருவேளை நான் உயிரை விட்டுட்டேன்னா அந்த 10 லட்சம் ரூபாய் என் குடும்பத்துக்கு கிடைக்காதா அப்படின்னு மற்றவங்க சிந்திச்சாங்கன்னா, அப்போ எல்லாருமே கள்ளச்சாரம் கொடுத்து இறந்தா எல்லாருக்குமே நீங்கள் 10 லட்சம் கொடுப்பீங்களா? சரி, 10 லட்சம் கொடுத்தீங்க சந்தோஷம், திமுகவோட சொந்த காசியா கொடுத்துச்சு, மக்கள் வரி பணத்தை கொடுத்தீங்க, மக்களோட வரி பணத்தை கொடுத்துருக்கீங்க, இது நியாயமா? ஏதோ கள்ளக்குறிச்சியில ஒரு கிராமத்துல குடிச்ச ஒரு மக்களுக்கு
தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களோட வரிப்பணம் தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்கள் அரசு தானே, திமுக அரசு தானே இன்னைக்கு கவர்மெண்ட்ல இருக்கு. ஏன் உங்க சொந்த பாக்கெட்லேருந்து மக்களுக்கு கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிருவீங்க? இன்னைக்கு கலைஞர் ஐயாலேருந்து ஸ்டாலின் அண்ணிலேருந்து உதயநிதி ஸ்டாலின்லேருந்து அவங்க பையன் வரைக்கும் நீங்கள் எல்லாருமே வாழ்க வாழ்கன்னு பேசுறீங்களே, உங்க எல்லார் பேர்லையும் நிதி நிதினு இருக்கு இல்லையே, ஏன் அந்த கொஞ்சம் நிதியை நீங்க கொடுத்தாதா என்ன? மக்களை நீங்கள் சிந்திக்கணும். உதயநிதி, தயாநிதி, கலாநிதி, நிதி 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 இருக்குல்ல, உங்க நிதியை நீங்க என்ன கொடுத்தீங்க மக்களுக்கு? அதே மாதிரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாருமேலும் எஃப்ஐஆர் போடணும். அவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கொண்டு வரணும். மக்களுக்கு நீங்க கொண்டு வாங்க. எல்லா குற்றமும் மக்கள் முன்னாடி கொண்டு வந்து நிரூபிக்கப்படணும். இது ஒரு சும்மா ஒரு சாதாரண விஷயம், சும்மா இன்னைக்கு விட்டுருவோம் மட்டும் நினைக்காதீங்க. நிச்சயம் இந்த விஷயம் தொடரும். மக்களும் மீடியா நண்பர்களும் இந்த நேரத்தில் நீங்கள் என் துணையா நின்று இந்த விஷயத்தை நீங்க கிளறி எடுக்கணும். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பீகார் யூபியை நம்ம தமிழ்நாட்டிலேருந்து குறை சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் தமிழ்நாடு எந்த நிலைமையில இருக்கு நீங்கள் சிந்திக்கணும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு எந்த நிலைமையில இருக்கு மக்களாக நீங்கள் சிந்திக்கணும். இன்னைக்கு இந்த திமுக வந்து என்ன சொல்றாங்க, இன்னைக்கு பாண்டிச்சேரியில இருந்து தான் இந்த மெத்தனாலூர்ல வந்துருச்சு, அது அங்க பாஜக பண்ற வேலை அப்படின்றாங்க. அதே மாதிரி இன்னைக்கு திமுக என்ன சொல்றாங்க, அதே மாதிரி ஜிப்பர் மருத்துவர் மருந்து வந்து இன்னைக்கு மக்களை காப்பாத்தணும்ன்றாங்க. அப்ப அங்கேயும் பாஜக அரசு தான் இருக்கு. ஏன் இதை சொல்ல, நான் பாஜக ஆதரவோ திமுக ஆதரவோ நான் இங்க பேசல. இந்த திமுக பாஜக டிராமா பண்ணி இன்னைக்கு மக்களை எல்லாருமே உங்களுக்கு முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். நீங்க சிந்திக்கணும். உங்களுக்காக வாழ்ந்து உங்களுக்காக உழைச்சி உங்களுக்காக மறைந்த தலைவர் ஆரம்பிச்ச கட்சி தான் தேமுதிக. இன்னைக்கு இந்த விஜயபிரபரி மக்கள் முன்னாடி நிக்கிறனா, நாங்க யாரும் அரசியல்வாதி ஆகணும்னு வரல. எங்க தலைவரோட வழியில் நாங்க இன்னைக்கு அரசியலுக்குள்ள வந்திருக்கோம். எத்தனை கஷ்டங்கள் எத்தனை துயரங்கள் இருந்தாலுமே இந்த இனிய எங்களோட நோக்கம் எங்களோட பாதை எல்லாமே கேப்டனோட வழியில் மட்டும்தான். நேற்று டிவியில் கேப்டன் பிரபாகர் படம் பார்த்தேன். அதில் கேப்டன் ஒரு வசனம் சொன்னாரு, தப்பு செஞ்சவன் மன்சூர்வலிக்கான அவர் சொல்றார், தப்பு செஞ்சவனை கொண்ட விட அதை தூண்டுறவனை கொள்றது தான் கரெக்டுன்றார். அதனாலதான் அந்த படத்தில் எம்எல்ஏவும் அந்த போலீஸும் கேப்டன் சுடுவார். அந்த வசனம் கிளைமேக்ஸ். நான் சொல்லி உங்களுக்கு இந்த பிரபாகர்னு சொல்லி அந்த கேப்டன் பிரபாகர் பத்தி உங்களுக்கு தெரிய வேணாம். அந்த கேப்டன் பிரபாகர் பத்தி உங்களுக்கு தெரியும். அதனால இன்னைக்கு வந்து பாதிச்சது வந்து வேணா அந்த கண்ணுக்குட்டின்னு ஒருத்தர் இருக்கலாம், ஆனா அந்த கண்ணுக்குட்டியை தூண்டி விடுறது யாரு? அந்த கண்ணுக்குட்டியை தூண்டி விடுறது யாரு? அங்க ஒரு பாதிச்ச பெண்மணி சொல்லுது, 23 தடவை அந்த கண்ணுக்குட்டி ஜெயிலுக்கு போயிட்டு போயிட்டு வர்றாரு, ஏதோ டூருக்கு போயிட்டு வர மாதிரி, ஆனா போயிட்டு போயிட்டு வர்றாராம் ஜெயிலுக்கு. சுற்றுலா தரலாமா ஜெயிலு, தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு போயிட்டு வர, அப்ப அவ்வளவு தைரியமா 23 தடவை அந்த கூட்டாளிங்க ஜெயிலுக்கு போயிட்டு போயிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு கூட துணை நிக்கிறது யாரு? அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது யாரு? கண்டிப்பாக தெரியுது, விடியா திமுக அரசும் காவல்துறையும் அவங்களுக்கு துணை நிக்குது. அவங்களுக்கு துணை நிக்கிற அந்த காரணத்தினாலதான் இன்னைக்கு அவன் கண்ணுக்குட்டி மாதிரி பல பேர் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தைரியமா வளர்ந்து வராங்க. கேப்டன் பிரபாகர் செயல கேப்டன் நாக்கம் அடிச்ச மாதிரி செவுட்ல வச்சு இவங்களை தூக்கி உள்ள வச்சாதான் இது எல்லாத்தையுமே மாற்றம் வரும். உதய சூரியன் அது இதுன்னு போட்ட கட்சிகள கேப்டன் மாற்று சக்தியா வந்த உழைச்சார், சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டார். என்ன சூழ்ச்சியாக இருந்தாலுமே அது எதிர்நீச்சல் போட்டு வந்தவங்க தான் எனக்கு தேமுதிக தொண்டர்கள். தோல்வியை கண்டு பயந்து ஓடுற கட்சி இல்ல தேமுதிக. எத்தனை தோல்விகள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் உங்களோட நிக்க நான் கேப்டன் பாக்குறேன். நான் உங்களோட நிக்க தயாரா இருக்கிறேன். இந்த தமிழ்நாடு மக்களோட நிக்க நான் தயாரா இருக்கிறேன். எங்க அப்பாவோட கனவு லட்சியம் என்ன, உங்க கேப்டனோட கனவு லட்சியத்தை காப்பாத்த துணை நிக்க இந்த விஜயபிரபரி வந்து இறங்கி இருக்க நான். அது மக்களாக நீங்கள் பெண்கள் தொண்டர்கள் நீங்க கூட நிக்கணும். அதனால் இந்த வழக்கு இந்த கள்ளச்சாரம் கேஸ் உடனடியாக மீண்டும் சொல்றேன் சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும். இதுக்கு யாரெல்லாம் அதுக்கான உடனடியா இருக்கிறாங்களோ எல்லாருமே மக்கள் வெளிச்சத்தை கொண்டு வர முடியும். அனைத்து எல்லாருமே எஃப்ஐஆர் வழக்கு போடணும். இன்னைக்கு
அமைச்சர் முத்துசாமி, மரியாதைக்குரிய அமைச்சர் முத்துசாமி அவர்களே, நீங்களே ரிசைன் பண்ண உங்களுக்கு பேர் நல்லது, உங்களுக்கு கௌரவம், அதனால் நீங்களே ரிசைன் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு கௌரவம். இந்த மாதிரி எல்லாருமே சொல்லி கேவலப்படாதீங்க. அதே மாதிரி அங்கே இருக்க திமுகவில் இருக்க சுற்றுவாட்டில் இருக்க அனைத்து திமுக எம்எல்ஏயுமே ராஜினாமா செய்யணும், செஞ்சு இந்த ஆட்சியை முடக்கி மீண்டும் தமிழ்நாடு மட்டும் ஒரு எல்லா பக்கமும் ஒரு மாற்றம் வரணும். அது மக்கள் நீங்கள் உங்கள் ஆளை மனசில் ஒரு தீக்குச்சி மாதிரி ஒரு நெருப்பு எரிஞ்சாதான் மாற்றம் வரும். தேர்தல் நேரத்தில் நோட்டுக்கும் சோறுக்கும் பீருக்கும் வெலை போனால் இனி எந்த வருஷம் இல்லை, எத்தனை வருஷமானாலும் கள்ளச்சரம் யாருனாலையும் ஒழிக்க முடியாது, எந்த மாற்றமும் வராது. மேடை போட வேண்டியதான், மைக்கை பிடிக்க வேண்டியதான், பேச வேண்டியதான், கத்த வேண்டியதான், போயிட்டு இருக்க வேண்டியதான், நான் எந்த மாற்றமும் வராது. மக்களுக்கு நீங்கள் சிந்திக்கணும். அதனால் வரவேற்பு கொடுத்த எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களாக நீங்கள் எல்லாருமே சிந்திக்கணும். காவல்துறையும் இந்த மாதிரி நேரத்தில் உதவியா எங்களுக்கு இருக்கணும், மரியாதையா நான் கேட்டுக்கிறேன், ஒரு ரிக்வஸ்டா நான் சொல்லிக்கிறேன். நாங்க யாரும் பிரச்சனை பண்றது வரல, மக்கள் பிரச்சனை தான் பேச வந்தோம். ஆனா அனைத்து காவல்துறைக்கும் நேரத்தில் எங்களுக்கு ஹெல்ப் ரிக்வஸ்டா இருக்கு நான் கேட்டுக்கிறேன். மீடியா நண்பர்கள் நன்றி, தேமுதிக தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாரும் நன்றி கூறி